அம்மா அம்மா என்ன மொழி? தமிழ் மொழி. என்னடி குசும்பா, என்ன எதுக்கு என்ன கூப்பிட்ட? பின்ன என்னம்மா, எப்பவுமே என் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற. தேன் மொழின்னு கூப்பிட வேண்டியதானம்மா. என்ன மொழி என்ன மொழின்னா தமிழ் மொழி தான் சொல்லுவேன். அது சரி. அம்மா நீங்கள் பெற்ற அந்த குரங்கு எங்க? நம்ம ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தானே பெற்றோம், எங்கே குரங்கு பெற்றோம்? அம்மா கலாய்க்காதம்மா, சீக்கிரம் சமையல் செஞ்சுட்டு எனக்கு கூப்பிடு, நான் போய் டிவி பார்க்க போகிறேன். போடி போ, அங்கே போய் சண்டை தான் போட போகிறீங்க, இதே தானே வேலையை வச்சுருக்கீங்க. ஏ டோரா பூஜி வந்துட்டா, சூப்பர். கயல் எனக்கு டிவி ரிமோட் தான், நான் டிவி பார்க்கணும். இப்போ ரெட்டை ரோஜா போட போகிறான், இப்போ தரப்படியா இல்லையா? வந்துட்டாடா, அக்டோபஸ் மண்டச்சி. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக டிவி பார்க்க விட மாட்டியா நீ? இவ்வளோ நேரம் முடியாதான பார்த்து பண்ணியிருந்த, இப்போ தரப்போறியா இல்லையா? அக்கா சொல்கிறேன், இப்போ தரப்போறியா இல்லையா ஃபைனலாக கேட்குறேன். அக்கா நான் என்ன பெரிய ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு, என்னால் தர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோ. உன்னையாவும் முந்தி வந்து பிறக்க சொன்னா, இப்போ ரிமோட்டை தரப்போறியா இல்லையா? கொடுக்க முடியாது போடி. ஒடுடின்னு சொல்கிற ஓரா சீன் போட்டுட்ருக்கேன். இணையவாடி அடிக்க, இந்த நீ ஒரு பஞ்ச் வாங்கிக்கோ. மம்மி அடிச்சிட்டா. அந்த பயம் இருக்கட்டும், என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளோதான், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். மம்மி அம்மா என்னை பற்றி தாயே, என்னை வந்து காப்பாற்றிங்க பாரு, உன் பொண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ கூட வரமாட்டாங்களே நம்ம ஆத்தா, நம்ம பற்றி ஆத்தா. உலகமே ரெண்டாக போகட்டும், என்னை பற்றி ஆத்தா மட்டும் வரவே வராது. என்ன ஒரு பாறாங்கல் உருண்டு ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆரம்பிச்சிட்டாங்களா டெய்லி இவ்வளிய பிரச்சனை தீர்க்கிறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்குது. பேசாமல் நம்மளே ஒரு ஜட்ஜ் ஆகிடலாமோ, டெய்லி பிரச்சனை நடக்க இல்லையால. இதுங்கடி சண்டை போட்டுக்காதுங்கடி, வரேன்டி வரேன்டி அடிச்சுக்காதுங்கடி. ஏண்டி உங்களுக்கு ஒரு வேலையில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீ என்னடி கரவம்பூச்சி மல்லாக்க படுத்துருக்க மாதிரி படுத்துருக்க? என் அம்மா கொஞ்சம் நல்லா கண்ணை வச்சு பாரு, இங்கே பாரு, அப்போ மிதிச்சு நான் கீழே விழுந்து கிடக்கேன், எப்போ பார்த்தாலும் என்னையே கலாய்க்கிறத வேலையை வச்சுருக்கேன் பாரு, கை கல்லாக அடிபட்டுருச்சு. நீ ஏண்டி இப்படி பண்ணுற, எதுக்கடி அவளை அடித்த? நான் அவளை அடிக்கலம்மா, அவளாக போய் கீழே விழுந்துக்கிட்டான். அவள் போய் சொல்கிறான், நல்லா பாரு, நல்லா திடமாக தானே பேச. அடி பாவி இப்படி புழுகிறாளே, முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சி வைக்க ட்ரை பண்ணுறாம்மா, அவதாம்மா என்னை மிதிச்சா. பாருமா இப்போ ரெட்டை ரோஜா போடுவேன்னு டிவி கேட்டேம்மா, தரமாட்டேன்னு சொல்லி ஒரே மிதி மிதிச்சிட்டாம்மா. பாருமா கையெல்லாம் எனக்கு அடிபட்டுருக்கு, நீ வேணா பாரு. இங்கே பாருங்கடி, ரெண்டு பேருக்குமே டிவி கிடையாது. இப்போ நான் தான் சீரியல் பார்க்க போகிறேன், ரெட்டை ரோஜாவும் கிடையாது, ஒத்த ரோஜாவும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக எனக்கு டிவி ரிமோட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வெளியே போங்க, வெளியே போய் சண்டை போடுங்க. வெளியே போய் சண்டை போட்டாலாவது அட்லீஸ்ட் 10 ரூபாயாவது கொடுப்பாங்க. போங்கடி போங்க, என் உயிரை வாங்காதீங்க. பசங்க இருக்கிற வீடு கூட அமைதியாக இருக்கும் போல, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பற்றி வச்சுட்டு ஐயோ நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா. சே இந்தாடி உனக்கு மட்டும் என்ன தனியாக சொல்லணும், நீயும் போடி வெளியே. சும்மா போய் படிக்கிற வேலையை பாருங்கள், இப்போ வந்து கொஸ்டின் கேட்பேன் பார்த்துக்கோ, புக் எடுத்து படிங்க, போதும் டிவி பார்த்தது. டாடி அழுகாமல் போ, பார்க்க சைக்கிளை. அப்பா போயிட்டாலியலா, நம்ம நிம்மதியாக உட்காந்து இனிமேல் டிவி பார்க்க வேண்டியதா?